எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா வந்து குழந்தைங்களுக்கான நலங்கு மாவு பவுடர் தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். லாஸ்ட் டைம் வந்து நான் அரைச்சி இதை வந்து குழந்தைக்கு யூஸ் பண்ணிட்டேன், ஒரு 3 மந்த்ஸ் யூஸ் பண்ணேன், காலி அடிச்சு இப்ப 2வது வாட்டி அரைக்கிறேன். ஸோ இதை வந்து நான் வீடியோவா போடலாமேன்றதுக்காக தான் இந்த வாட்டி நான் இந்த வீடியோ எடுக்கிறேன். அரைக்கிறதுக்கு முன்னாடி இப்ப வந்து எல்லா இன்கிரீடியன்ஸும் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் என்னென்ன யூஸ் ஆகுதுன்னு சொல்லலாம். முதல்ல வந்து பச்சை பயிறு, கிரீன் கிராம் சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வெட்டி வேறு, ரோஜா இதழ், ஆவாரம்பூ, கஸ்தூரி மஞ்சள், பூலாங்கிழங்கு, இது வந்து ஒயிட் டர்மரிக் கூட சொல்லுவாங்க, நெக்ஸ்ட்டு அதிமதுரம், லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு. இந்த கடலைப்பருப்பை வந்து நான் வந்து என்னோட பெரிய பொண்ணுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன், சின்ன பொண்ணுக்கு நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து நம்ம கடலைப்பருப்பை விட சிறுப்ப இந்த கிரீன் கிராம் தான் நிறைய யூஸ் பண்ணுவாங்க குழந்தைங்களுக்கு. 0 to 6 மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிரீன் கிராம் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் வேணால் நீங்கள் வந்து கடலைப்பருப்பு வந்து சேர்த்துக்கலாம் குழந்தைங்களுக்கு. அதனால் இதெல்லாம் நான் ஒன்றா அரைச்சிப்பேன், இதை மட்டும் நான் வந்து தனியாக அரைச்சிப்பேன். பவுடரோடு சேர்த்துட்டு என் பெரிய பொண்ணுக்கு மட்டும் இதை கலந்து கொடுப்பேன். ஏன்னா இது வந்து கலர் கொடுக்கும், ஸ்கின் நல்லா இருக்கும். பட் ஆனால் குழந்தைங்களுக்கு வந்து 0 to 6 மந்த்ஸ் வந்து இதை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன். மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் எல்லாருக்கும் கொடுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து குழந்தைங்க மட்டும் இல்லாமல் அம்மாக்களுக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் நான் சொல்லியிருக்கேன் எல்லாமே. ஆனால் பாய் பேபிக்கு மட்டும் நீங்கள் வந்து கஸ்தூரி மஞ்சள் யூஸ் பண்ணக்கூடாது, பூலாங்கிழங்கும் யூஸ் பண்ணக்கூடாது. இதை தவிர்த்துட்டு பாய் பேபிக்கு நீங்கள் மற்றது எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நான் ஒன்று இன்க்ரீடியன்ட் தான் சொல்கிறேன், நீங்கள் அப்படியே பார்த்துக்கோங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆவாரம்பூ. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஃபைனான பூ வந்து, இது ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். இதோட வாசனையே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா ஸ்கின்னோட பிரைட்டனுக்காக யூஸ் பண்ணுறோம். அப்புறம் அன்ஈவன் ஸ்கின் டோன் இருந்துச்சுன்னா அதுக்கும் இது வந்து சூப்பராக யூஸ் ஆகும். ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல க்ளோ கிடைக்கும், பெரியவங்க அம்மாவுக்கும் இல்லாமல் குழந்தைங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல க்ளோ கிடைக்கும். இது காம்ப்ளெக்ஷன் எதுவும் இருக்காது. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே எல்லா காமிச்சது எல்லாமே ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் தான். ஸோ வந்து குழந்தைங்களோட ஸ்கின்க்கும் சரி மம்மியோட ஸ்கின்க்கும் சரி ரொம்பவே நல்லது. அது இது வந்து கொஞ்சம் நம்ம இதெல்லாம் வந்து மருந்து கடையிலேயே கிடைக்கும். நீங்கள் வந்து எல்லா பூ எல்லாமே மருந்து கடையில் கிடைக்கும், அதனால நீங்கள் எதுவும் தனியாக அரேஞ்ச் பண்ண தேவையில்லை. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் பெட்டல்ஸ். ரோஸ் பெட்டல்ஸில் வந்து நம்ம குழந்தைங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் இந்த ரோஸ் மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. இப்போ அடல்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோன்னா நம்ம ஃபுல்லாக எல்லாமே போட்டுக்கலாம். குழந்தைங்கள நம்மளே இப்போ நான் இது வந்து மருந்து கடையில் தான் நான் வாங்கினேன், எல்லாமே மருந்து கடையில் தான் வாங்கினேன். இப்போ குழந்தைங்களுக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் அந்த ரோஜா இதழ் மட்டும் வெயிலில் காய வச்சு நீங்கள் கூட தனியாக யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட். இது வந்து எதுக்காக மெயினானா மாய்ஸ்சரைஸ் ஸ்கின்னை வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கும். ட்ரை ஸ்கின்னாக இருக்கும்போது மாய்ஸ்சரைஸ் இருக்கும். ஸோ அப்போ அந்த குழந்தைங்க ஸ்கின் வந்து இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் நமக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளவர்லேயே இதுதான் வந்து ராயல் ஃப்ளவர். ஸோ வந்து ஸ்கின்னுக்கு வந்து ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெட்டிவேர். வெட்டிவேர் வந்து ரொம்பவே ரொம்ப ஃப்ராக்ரன்ஸ் ஆனது. இது வந்து சென்ட்டு கூட சொல்லுவாங்க இந்த வெட்டிவேர். இதுவும் பார்த்தீங்கன்னா ஆன்டிசெப்டிக்கு. இது வந்து நம்மளோட மார்க்ஸ்லாம் வந்து பெரியவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாமே ரொம்பவே க்ளீன் பண்ணும். குழந்தைங்களுக்கும் நல்லது பெரியவங்களுக்கும் நல்லது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள். கஸ்தூரி மஞ்சள் வந்து பாய் பேபிக்கு யூஸ் பண்ணாதீங்க, கேர்ள் பேபிக்கு மட்டும்தான். இது வந்து பார்த்தீங்கன்னா கலர் வந்து கிடைக்காது. ஸோ இதுவும் ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸு. அப்புறம் ஸ்கின்னுக்கு வந்து ரொம்பவே நல்லது. ஸ்கின் ரேஷஸ்ஸு, ஸ்கின் இரிட்டேட்டிங் இது மாதிரி எதுவுமே இருக்காது ஆன்டி ஏஜிங்கிறதுனால. இது வந்து கலர் கொடுக்காததுனால நான் வந்து கொஞ்சமாக எடுத்துருக்குறேன். ஏன்னா குழந்தை ஸ்கின் பெரியவங்களுக்கும் இது ஓகேயா இருக்கும், ஆனால் குழந்தைக்கு வந்து ஸ்கின் இரிட்டேட்டிங்காக இருக்கக்கூடாது, அதனால கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பூலாங்கிழங்கு. இது வந்து ஒயிட் டர்மெரிக் சொல்லுவாங்க. இதுவும் பாய் பேபிக்கு அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டாங்க, மேபி கொஞ்சம் அட்லீஸ்ட் கொஞ்சோண்டு யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 10 கிராம்ஸ் 20 கிராம்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல ஸ்மெல்லு, ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி, ரொம்பவே எக்ஸ்க்ளூசிவானது இது. அப்புறம் ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணோம், ஸ்கின்னுக்கு வந்து நல்ல டோன் கொடுக்கும். இதுவும் ரொம்பவே நல்லது. அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதிமதுரம். லாஸ்ட் அதிமதுரம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் ஒயிட்னிங்காக நம்ம யூஸ் பண்ணுறது. இது வந்து ஆன்டி ஏஜிங், இதுவும் ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸு. இதுவும் ஸ்கின்னுக்கு வந்து ரொம்பவே நல்ல மாய்ஸ்சரைசர் கொடுக்கும், குழந்தைங்க ஸ்கின்னுக்கும் ரொம்பவே நல்லது, அதனால அதிமதுரம்.
அடுத்ததா பாத்தீங்கன்னா கிரீன் கிராம். இது நான் ஆரம்பத்திலேயே சொன்ன வந்து 0 to 6 months யூஸ் பண்றது. இந்த கிரீன் கிராம் எதுக்காகன்னா ஸ்கின்னோட ஒயிட்னிங்காக நம்ம யூஸ் பண்றோம். இதுவும் ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ், நியூட்ரிஷியஸ் மினரல்ஸ், ஸ்கின்னுக்கு வந்து ரொம்பவே லைட்டன் பண்றது. இது இது வந்து இது எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா கிளென்சிங்காக. கிளென்சிங் குழந்தைங்க அந்த சோப் யூஸ் பண்றது பார்த்து இந்த பச்சைப்பயிறு யூஸ் பண்ணுவாங்க. சரி, இப்ப நீங்க வந்து சோப் யூஸ் பண்றீங்கன்னா இந்த பவுடர் மட்டும் யூஸ் பண்ணா போதும், இல்ல சோப் வேணா எனக்கு வெறும் ஹெர்பல் பாத்தா போடணும்னா நீங்க பச்சரிசி மாவு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தனியா பச்சரிசி மாவு அரைச்சி வச்சுட்டு நீங்க குழந்தை ஸ்கின் போட்டீங்கன்னா அது வந்து ஸ்கின்னோட அழுக்கெல்லாம் வந்து எடுக்கும். அப்ப வந்து நீங்க தனியா சோப்பும் போடணும்ன்ற அவசியம் கிடையாது. அந்த பச்சரிசி மாவு போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க அந்த ஹெர்பல் பாத் பவுடர் போட்டீங்கன்னா ஸ்கின் வந்து ரொம்பவே சாஃப்டா இருக்கும், மாய்ஸ்சரைஸா இருக்கும், கொஞ்சம் ரொம்பவே நல்லாவே ஸ்கின்க்கு வந்து கலர் கிடைக்கும் குழந்தைங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து நான் சொன்ன மாதிரி கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு வந்து தனியாக அரைச்சிக்கோங்க. 6 months முன்னாடி கொடுக்காதீங்க, அதுக்கப்புறம் வந்து அரைச்சிக்கோங்க. இது ஏன் தனியாக அரைக்க சொல்கிறேன்னா இப்போ கடலைப்பருப்பில் வந்து பக்ஸு, அதான் வண்டு பூச்சி எல்லாமே கண்டிப்பாக வரும். ஸோ அதனால் நீங்கள் தனியாக அரைச்சி வச்சுட்டு வெயிலில் காய வச்சு நீங்கள் தனியாக அரைச்சி வச்சுட்டிங்கன்னா அந்த பூ வண்டு பூச்சி எல்லாம் வராது. ஸோ நமக்கு வந்து 3 months வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நான் வெயிலில் காய வச்சுட்டேன், எல்லாமே வெயிலில் காய வச்சுட்டேன். வெயிலில் ஒரு 2 நாள் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அரைச்சிக்கலாம். இந்த சிறுபருப்பு கடலைப்பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா வந்து லைட்டாக சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ணிவிட்டு நீங்கள் மொத்தத்தையும் அரைச்சிக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையும் அரைச்சிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படின்னு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் காமிச்சது எல்லாத்தையும் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து சாம்பிளுக்காக இப்போ கொஞ்சோண்டு எடுத்திருக்கேன். ஒரு 2 months தேவையான அளவுக்கு நான் இதில் வந்து ஃபுல்லாக அரைச்சி வச்சுருக்கேன். என்னோடய 2 பொண்ணுங்களுக்கும் இது வந்து கரெக்டாக ஒரு 2 months 3 months சாலிடாக வரும். எவ்வளோ எவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணுன்றதை வந்து நான் எவ்வளோ எவ்வளோ கிராம்ஸ் எடுத்துன்றதை வந்து நான் டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு அது வந்து 1/2 கிலோ எடுத்தது, அதனால் அது மட்டும் தனியாக அரைச்சி வச்சுருக்கேன். என்னோடய பெரிய பொண்ணுக்கு யூஸ் பண்ணும்போது மட்டும் இது 2 டீஸ்பூனு இது 2 டீஸ்பூன் யூஸ் பண்ணி தண்ணியில் கலந்து தேய்ப்பேன் உடம்புக்கு. இதே 6 மாதத்துக்கு மேலே நம்ம கடலை மாவு யூஸ் பண்ணிக்கலாம். 6 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் ஹெர்பல் மட்டும் யூஸ் பண்ணுங்க. இப்போ வந்து சோப் யூஸ் பண்ணக்கூடாது, வெறும் ஹெர்பல் மட்டும் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து பச்சரிசி மாவு வந்து நம்ம தண்ணியை ஊற்றி குழந்தைங்களுக்கு தேய்க்கலாம். அது வந்து ஸ்கின்னுக்கு வந்து அழுக்கெல்லாம் எடுக்கும், ஸ்கின் நல்லா மாய்ஸ்சரைசர் கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த ஹெர்பல் பாத் யூஸ் பண்ணுங்கள். இது வந்து பாலில் கலந்து கூட தேய்க்கலாம், அப்படி இல்லைன்னா தண்ணி ஊற்றி கூட தேய்க்கலாம், இல்லைன்னா சாதம் வெடிச்ச கஞ்சி இருக்கலையும் அதை கூட யூஸ் பண்ணி தேய்க்கலாம். இந்த பவுடர் யூஸ் பண்ணும்போது உண்மையாகவே நல்ல கலர் கிடைக்கும், குழந்தைங்க சிகப்பழகாக மாறுவாங்க. நீங்கள் உங்கள் குழந்தைங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.